அந்த ஜாம்பவான் இயக்குனரின் ஷூட்டிங் நடந்து கொண்டிருந்தது. பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்களை உருவாக்கியவர் அந்த இயக்குனர். ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் ஒரு சிங்கம், யாரும் மூச்சு விடக்கூடாது, மூச்சையும் விட முடியாது. அன்று அந்த ஷூட்டிங்கில் ஒரு பெரிய நடிகர் நடித்து கொண்டிருந்தார். ஷாட் முடிந்ததும் அடுத்த நிமிடம் மேக்கப் ரூமுக்கு ஓடிவிடுவார். மதியம் வரை அது தொடர்ந்தது. இயக்குனருக்கு சந்தேகம், ஷாட் இல்லை என்றாலும் ஸ்பாட்டில் உட்காரும் பழக்கமுடைய அந்த பெரிய நடிகர் இன்று ஏன் அடிக்கடி மேக்கப் ரூமுக்குள் ஓடுகிறார் என்று சந்தேகம் வர தனது உதவி இயக்குனரை மெல்ல அழைத்து நடிகர் மேக்கப் அறையில் என்ன செய்கிறார் என்று ரகசியமாக பார்க்க சொன்னார். உதவியாளர் மேக்கப் அறையின் ஜன்னல் வழியாக அந்த நடிகரை கவனிக்க நடிகர் குமரி அழுது கொண்டிருந்தார். பின் முகம் கழுவி விட்டு ஸ்பாட்டிற்கு வந்தார். உதவியாளர் அதிர்ச்சி அடைய நேராக இயக்குனருடன் விஷயத்தை கூறினார். அதிர்ந்த இயக்குனர் அந்த நடிகரே டே இங்கே வாடா என்றார். நடிகர் அருகே போனார். அடிக்கடி ரூமுக்குள் போய் ஏண்டாய் அழுகிற, என்ன ஆச்சு என்று மிரட்டி கேட்க நடிகர் காலையில் ஷூட்டிங் வரும்போதே தனது அம்மா இறந்து விட்டார், ஷூட்டிங் என்னால் நின்றுவிடக்கூடாது என்று வந்துவிட்டேன், ஆனால் துக்கம் தாங்க முடியவில்லை என கூறி அழுதார். இயக்குனர் பதறிவிட்டார். மொத்த யூனிட்டும் ஆடிப்போனது. படப்பிடிப்பு பாதிக்கக்கூடாது என்பதற்காக பெத்த தாய் இருந்தும் கூட ஷூட்டிங் வந்த அந்த நடிகர் எண்ணி பெருமை கொண்டார்கள். அதன்பின் உடனடியாக ஷூட்டிங்கை நிறுத்தி இயக்குனர் நடிகரின் தாய் இறந்த நிகழ்ச்சிக்கு சென்றார். அந்த மாபெரும் நடிகர் நாகேஷ், அந்த இயக்குனர் கே பாலச்சந்தர். இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.